பாஜகவை சேர்ந்த மதுவந்தி அவர்கள், வணக்கம். வணக்கம் பாய்ஸ், நல்லா ஆக்சன் பிளாக் மாட்டிருக்கே, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே, இங்கே பாரு, நமக்காக அம்மட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. சமீபமாக லட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற வீடியோ, மறுபடியும் அந்த வீடியோவை நீக்கினாங்க. இப்போ வந்து அவங்க மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களுமே கூட வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க, அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் பேசிருந்தீங்க. How dare you question Sanatana Dharma? How dare you question the Hindu faith? போட்டுட்டு என்ன மன்னிப்பு வேண்டி கிடக்கு? அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்குமா, என்னை மன்னிச்சிருங்க, நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. ஏன் அந்த வீடியோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா நினைக்கிறீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீக்கினது நாங்க சொன்னதுனால இல்ல. ஆஹா, யார் சொன்னாங்க? என்ன பேச விட்டா பேசுவேன். இந்த பேச்சு இப்போ நான் நடத்துற நாடகத்துல நீங்க கலை வடிவமா என்ன ட்ரோல் பண்ணி ஒரு பரிதாபங்களின் வீடியோ போட்டா நானே பார்த்து வரவேற்பு சிரிச்சு என்ஜாய் பண்ணுவேன். அந்த மாதிரி பல வீடியோக்கள் நான் அவங்க பரிதாபங்கள் பார்த்து நான் என்ஜாய் பண்ணிருக்கேன். டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லடா. உங்களை பத்தின வீடியோ பாத்திருக்கீங்களா? பல வீடியோஸ் பாத்திருக்கேன், என்ன பத்தி தான் தினம் தினம் வருதே, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கமான எல்லாமே இருக்கணும்யா, யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். என்னால நாலு பேர் 200 ரூபாய் வாங்கிட்டு பொழச்சிட்டு போறாங்க, நாலு ட்ரோல் ஆகுதுன்னா சந்தோஷம். கீழே ஏதோ பத்தி கிடையுது, இங்க பாருங்க, இங்க பாரு, பத்தி இல்ல, சும்மா சொன்னேன், குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பரி பிச்சை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த விஷயம், அந்த மாதிரி ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல முடிக்க விடுங்க. இல்ல இல்ல, நான் கேக்குறேன், நீங்க இல்ல இல்ல, என்ன முடிக்க ஒரு பதிலுக்காக தான் நான் பேச முடியும். நீங்க நீங்க நான் பேசுறதுக்கு நடுவுலயே கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கு பேரு டிபேட் இன்டர்வியூ. பயப்படுறான் சீனா, லேசா கேருங்க, சொன்னா சொல்லட்டு, சொல்லலாம் விட்டுருவான். இல்ல, அந்த புனிதமான பிரசாதத்தின் மீது கேள்வி எழுப்பினது யாரு? அத வந்து நாங்க தொடமாட்டோம்னு சொன்னது யாரு? ஒயிட் கிராஸ் தானே இருக்கு. நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிடறது இல்ல, ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால. போரு காய்கறி இதெல்லாம் சாப்பிடுறீங்க தானே? என்ன அரிசி சாப்பிடுறீங்க? பொன்னி ராஜபோகம். ராஜபோகம் பொன்னி போட்டு சாப்பிடுறீங்களே, ராஜபோகம் என்ன உங்க வீட்டு கொள்ளையிலயா முளைக்குது? அதோ ஒரு விளைநிலத்துல பொன்னி, அதுல விவசாயி பண்ணி, அத ஒருத்தர் மூட்டையா கட்டி, இப்படி பல கம்யூனிட்டிகள் சேர்ந்து பல கைகள் இதுல பட்டதுனாலதான் சோரே சாப்பிட முடியுது. அப்ப மட்டும் உங்களுக்கு அது தோணலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. அவங்களா ஒரு வீடியோ எடுத்து அவங்க மன்னிப்பு கேட்க வச்சீங்களா? ஒரு செகண்ட், உருக்கப்பட்டாரா என் கோடி குஞ்சு, உருக்கப்பட்டாரா? அவங்களா போய் ஒரு வீடியோ எடுத்து பேசல, ஒட்டுமொத்த இந்துக்களின் மனசையும் புண்படுத்தி இருக்க கிடையாது. அடிச்சனா வாயில் நுர கிளம்பிடும். எல்லார் கையும் பட்டு வருதுன்னா பாகவத அபச்சாரம் சொல்றா? அது தப்பு. பரிதாபங்கள் மேல கம்ப்ளைண்ட். அப்ப நாமெல்லாம் இந்துக்கள் மாமே, எப்படி 100 இந்துடைய கை படும் பொழுது உங்களுக்கு எப்படி மனசு புண்படும்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரியான மனநிலை இருக்கீங்களா, அல்லது வைத்தியகரணமா வளர்ந்துட்டீங்களா? மென்டலா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படியே போட்டுருணும். அப்படி போட்டிருந்தாக்க சூப்பர், ஓகே. இந்த மாமி வந்து இந்துக்களுக்காக பேசு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாமி இப்ப வந்து பேசுனாக்கா அப்பதான் பார்ப்பன கொழுப்புது. திரு அமர் பிரசாத் ரெட்டியும் திரு நாராயணன் திருப்பதியும் பிஜேபி சார்பா திந்தசோறு செமிக்கல இருந்து பொடி ரெடியா வந்துட்டாங்க. நாளைக்கே பிலிக்ஸ், நீங்க கிறிஸ்துவர் சொல்றேன், கண்டிப்பா பண்ணுவேன். நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, டோன்ட் ட்ரை டு பிரிங் ரிலிஜன் இன்டு பாலிடிக்ஸ். நான் சொல்ற பாயிண்ட் நான் பண்ணவே இல்ல. இந்த செகண்ட் வரைக்கும் YG மதுவந்தி என்கிற நபர் ரிலிஜன பாலிடிக்ஸோட கம்பைன் பண்ண கூடாதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பத்தி எனக்கு தெரியும்டா, ரொம்ப பேசினேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஃபீலிக்ஸ் நீங்க ஒரு கிறிஸ்டியன் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க குதிச்சீங்க. என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மதத்துல நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, அத பத்தின ஒரு பரிதாபங்கள் வீடியோ இருங்க கோபி சுதாகர் போட்டாங்கன்னா அதையும் நான் கேள்வி கேட்பேன்.
அவங்க போட்டிருக்காங்க, எந்த கிறிஸ்டியனும் கேட்கல. ரைட் விடு. ரம்ஜான் பாவங்கள் பாத்தீங்களா? இந்த முஸ்லிம் எந்த முஸ்லிமும் கேட்கல. இல்ல, ரம்ஜான் பாவங்களையும் நான் பார்த்தேன். அதுலயும் அவங்க மேக்ஸிமம் இந்துக்களை ட்ரோல் பண்ணி தான் போட்டிருக்காங்க. மூல கோளாறு உள்ளவ லூசு பாய். சார், பிரியாணி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும் பாஸ்டர்களை ட்ரோல் பண்ணிருக்காங்க. எத்தனையோ பாஸ்டர்களை ட்ரோல் பண்ணிருக்காங்க சார். பெரியாரிஸ்ட் வேற சார். பெரியாரிஸ்ட்களை ட்ரோல் பண்ணிருக்காங்க சார். பெரியார் எனக்கு, நீ பெரியாரிஸ்ட் ட்ரோல் பண்ணு, மோடி ஜியே ட்ரோல் பண்ணுங்க. அம்புட்ட ஆசை அது இன்டிவிஜுவல், அதெல்லாம் எல்லாரும் பண்ணலாம். இது ஒரு நம்பிக்கை. நீ பெரிய நம்பிக்கை நட்சத்திரம். கோடானு கோடி இந்துக்கள் இத பத்தி நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க. டேய், யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுவேன், ஊருக்குள்ள யாரா பேசுறான்? அட, நானே பேசுறேனே. டேய், உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா, மயில் கட்டி ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். உங்களுக்கு புரிதல் இல்லையா? என்ன உங்க பிரச்சனை? இல்ல, உங்க அளவுக்கு எனக்கு மூல வலிமை இல்ல. உங்களுக்கு புரிதல் இல்லையா? என்ன உங்க பிரச்சனை? இல்ல, உங்க அளவுக்கு எனக்கு மூல வலிமை இல்ல. அவங்க பண்ணதும் தப்பு, இவங்க பண்ணதும் தப்பு, சமநிலையில பேசுறவன் நான். இந்த மாதிரி நான் நடுநிலையோட இருக்கிறேன்னு சொல்றவங்க வந்து பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலும் காட்டுறவங்க. அப்படி இருக்க முடியாது இந்த சமூகத்தில். ஒரு ஒரு சமனற்ற சமூகத்தில் பலவீனமானவர்கள் பக்கம் நிற்கிறதுங்கிறதான் போல்டு டிசிஷன். அதுதான் வந்து நீதிக்கான ஒரு போராட்டமாக இருக்க முடியும். ஆடும் ஓனாயும் மோதிக்கொள்கிறதுனா நான் ஓனாய்க்கும் பேச மாட்டோம், ஆட்டுக்கும் பேச மாட்டோம், நான் நடுநிலையாக இருப்பேன்னா. அப்போ நீங்கள் வந்து ஓனாய்க்கு துணை போகிறீங்கன்னு அர்த்தம், ஆட்டுக்கு எதிராக இருக்கீங்கன்னு அர்த்தம். பலவீனமானது ஆடு தானே. அப்ப சமூகத்துக்குள்ள வந்து வீக்கர் செக்ஷன் இருக்காங்கல்ல, வீக்கர் செக்ஷன் பக்கம் நிக்கணும்ல. மன்னிப்பு கோபி சுதாகர் தானா போய் பண்ணது? ஹெச் ராஜா கிட்ட யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. போய் குடிச்சிட்டு வந்துட்டு போய் கோபி சுதாகர் தீண்டாமை பார்க்க வேணாம்னு பேசியிருக்காங்க. அது எப்படி தப்பாவும்? கோபி சுதாகர் அதை பத்தி மட்டும் அந்த வீடியோல போடலீங்க. பீஃப் சாப்பிடு. என்ன சாப்பிட்டா? ஏங்க, என்னடி நொன்னாங்க? கோபி சுதாகரும் சொல்லல, சந்திரபாபு நாயுடுவும் சொல்லல, பவன் கல்யாண் சொல்லல. டெஸ்ட் ரிப்போர்ட் ஃபைனலா? வேற டைட்டில் வச்சிருக்கலாமே. மூக்க பொத்தும் பரிதாபங்கள், மாட்டுக்கறி சாப்பிடும் பரிதாபங்கள். வேங்க கர்மம், தெருவுல கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. பிராமணர்களை கிண்டல் அடிங்க, எனக்கு அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. உன்ன யார அடிப்பா? அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. இந்துக்களா இருக்கிற மற்ற இந்துக்களை நீங்க வந்து ஒடுக்குறீங்க. யாரு அத கேள்வி எழுப்புறா? யாரு ஒதுக்கினா? மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். யாரு இந்துக்களா இருக்கிற மத்த இந்துக்களை இருக்க மத்த மதத்துல எல்லாம் தீண்டாமை, சுப்ரீமசி, ஜாதி பிரச்சனை எல்லாம் கிடையாதா? அங்க சனாதன தர்மம் எல்லாம் இருக்கா? இந்து தர்மத்துல தான் இதெல்லாம் இருக்கா? மத்த மதங்கள்ல கிடையாதா? இந்து மதத்துல ஜாதி இருக்கு. பிரம்மாவோட தலையில இருந்து பிறந்தவங்க பிராமணர்கள் அப்படின்னும், தோல்ல இருந்து பிறந்தவங்க சத்திரியர்கள் அப்படின்னும், தொடைகள்ல இருந்து உருவாக்கப்பட்டவங்க வைசியர்கள் அப்படின்னும், கால்கள்ல இருந்து உருவானவங்க சூத்திரர்கள் அப்படின்னு பிரிக்குது இந்த வர்ணாசிரமம். இப்படி தன்னோட நாட்டுல வாழ்ந்த மக்களை ஐந்தா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வேலைகளையும், அதாவது குலத்தொழிலையும், சட்டங்களையும், தண்டனைகளையும் வகுத்திருந்துச்சு இந்த மனு தர்மம். இந்த மனு தர்மத்தின்படி ஒவ்வொரு பிரிவிற்கும் குறிப்பிட்ட வேலைகள் ஒதுக்கப்படும். அவங்க அந்த வேலைகளை மட்டும்தான் பார்க்கணும். பிராமணர்கள் அறிவாளிகள். பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி. ரொம்பவே ஜாஸ்தி. ஆக்சுவலி இது வெரி ஸ்மார்ட் கால்குலேஷன். ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி சொல்றதோ, பூஜைகள் பண்றதோ உங்களுக்கே தெரியும். வேண்டாம் சார்.
அதனால அவங்க அர்ச்சகர்கள், புலவர், சட்ட ஆலோசகர், அமைச்சர்கள், ராஜதந்திரிகள் போன்ற அதிக உடல் உழைப்பு இல்லாத வேலைகளை செய்யலாம். எக்காரணத்தை கொண்டும் மத்தவங்க கிட்ட கையை கட்டி வேலை செய்யக்கூடாது. நம்ம நினைச்சா தெய்வம் நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்குண்டா, நீ ஏன்டா நினைச்ச? நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுறேன் அப்படியே குத்துறா. நான் பிராமணர் தான், உங்களுக்கு என்ன? முதல்ல பெண்கள் வந்து பிராமணர்களே கிடையாது, அவங்க சூத்திரர்கள் தான். அவங்க பூணூல் போட முடியாது, வேதம் படிக்க முடியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது. நீங்க வளர்றீங்க, நீங்க எடுத்து சாஸ்திரத்தை பாருங்க. நீங்க சாஸ்திரத்தையே படிக்காம என்கிட்ட வந்து மிடிவல் டைம்ல வந்த ஜாதி மத வேறுபாடுகளை பேசிக்கிட்டு பேசாதீங்க. அதுக்கு கார்கி லோபமுத்ரான் ரெண்டு பேரை பத்தி படிங்க, நான் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு. ஓபன் பண்ணண்டா அன்னை, உத்தமி தானே? இல்ல, நான் சொன்னதுதான் உண்மை. எந்த ஒரு பிராமண பொண்ணும் கல்யாணம் ஆகி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்க புருஷனோட சேருவாங்க. முதல் நாள் அவளை சந்திரனுக்காக தியாகம் செய்யறதா நினைக்கணும். இவருக்கு முன்னாடி இவர் தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. ரெண்டாவது நாள் கந்தர்வனுக்கு, இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. மூணாவது நாள் அதிசக்தியான அக்னிக்கு. அதுக்கப்புறம் நாலாவது நாள் தான் தாலி கட்டின புருஷன் அவளை தொடுறது. என்ன, உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. அதனாலதான் நான் சொல்றேன், எந்த பிராமண பொண்ணும் பத்தினி கிடையாது. பிரபாதம், நீ ஞானிதான். டைம்ல தானே ஜாதி வந்துச்சு. ஆமா, அதை விட்டுருங்களா? ஏன் நீங்க விடுங்க, உபயோகப்படுத்துவாங்க. சில பேர் உடம்பு வலிமை இன்னும் ஜாஸ்தி உபயோகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி கம்பாரிசன்ல தான் சொன்னேனே தவிர, பிராமணர்களுக்கு மூளை அதிகம் நான் சொல்லல. என்னடா இல்ல, ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? பிராமணர்களை இழிவா பேசுறதுக்கு இது ஒண்ணு லட்டு மாதிரி உங்களுக்கு லட்டு மாட்டிக்கிச்சு, அதனால சொல்றீங்க. லட்டு உங்களுக்கு மாட்டிக்கிச்சா எங்களுக்கு மாட்டிக்கிச்சா? பெருமாளுக்கு மாட்டிக்கிட்டு நிக்குது, கஷ்டமா இருக்கு எனக்கு. அதுதான் என்ன பண்றது, கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன், அதை எடுத்துக்க. ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க, ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கல்ல கலக்கி ஏதம் அடிச்சுட்டு சரியா போயிடும். ஐயோ செத்துருவனு, சா வேண்டாம். நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊருக்காரங்களுக்கு கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.